ஐ கைஸ் வெல்கம் அட் தி ஷோ. நான் தான் உங்கள் சபீஷ். இங்கே பார்த்துங்க சபீஷ் நான் சம்பிள். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அப்போ நம்ம சேனலில் பற்றி சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவும் ஒரு 10 பாயிண்ட் கிட்ட வந்து ஒரு பாயிண்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸ் என்ன, அந்த 4 அந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸாகவே இருக்கும். இப்போது சேனல் ஆரம்பிக்கிறதுனா ஒரு டிஸ்கஷன் இருக்கும், அதுவே 1 இயர் கழித்து பார்த்தா ஒரு கம்யூனிட்டின்னு மாற்றிருக்கோம். அந்த கம்யூனிட்டிக்கு இப்போ மதன் கௌரின்னு எடுத்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட்னு வச்சுருப்பாங்க. இப்போ ரிஷி பிடான்னு எடுத்தால் டிஷ்கேங்கன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு ஒன்று வேணும் பார்த்தீங்களா. ஸோ அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் அவெஞ்சர்ஸ். ஸோ இந்த பேர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்து அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, ஸோ இதுதான் நம்ம கம்யூனிட்டி பேர் டீம் அவெஞ்சர்ஸ். ஸோ இனிமேல் டிஸ்கஷன் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். ஸோ எக்ஸாம் டைமில் நான் இனிமேல் வீடியோஸ் போட வேணாம்னு பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு கூட எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஏன்னா இப்போது நான் எக்ஸாம் டைமில் வீடியோ போட்டேன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து லோ மார்க்ஸ் ஆகிடுது. ஸோ இனிமேல் நான் எக்ஸாம் டைமில் கொஞ்சம் வீடியோஸ் போட மாட்டேன். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமு. இந்த டைம் எல்லாருக்குமே ரொம்ப சிக்கலாக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே 10 o'clock மேலே போகிறேன். ஸோ எல்லோரும் ஸ்லீப்பிங் டைமில் வந்து போகிறேன். மிச்ச டைம் எனக்கு அதிக மாட்டேங்குது. முடிஞ்சால் நான் என்னோடய எப்பயாச்சும் காலை ஷூட் எடுத்து, ஏன்னா நான் ஈவினிங் போகிறேன். ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் பண்ணணும். ப்ளஸ்ஸு இந்த ஹெச்டி குவாலிட்டி உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டிலாம் கொடுத்து ரொம்ப எடிட்டிங்லாம் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ஷன் சூப்பர் வீடியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி வச்சு நான் ரொம்ப பண்ணேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுது, இன்னும் நான் இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இன்ட்ரோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்ட்ரோலாம் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய இன்ட்ரோ ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைபிங்கில் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபிங்கில் நம்ம சேனல் இன்ட்ரோ ரொம்பவும் தேவை. ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ வித் அவெஞ்சர்ஸ் டீம்னே சொல்லலாம். அது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒரு கிராண்டாக தான் நமக்கு ஒரு இன்ட்ரோ நம்ம ஐஎஸ் விகமாட்டி ஷோக்கு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு இன்ட்ரோ வந்துடும் அதுக்கப்புறம். ஸோ இதான் நம்ம 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது டெய்லியுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போது என்னோட பாயிண்ட்ஸுக்கு போகலாம். ஸோ மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் நம்ம கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். ஏன்னா சபிஷன் நம்ம சிம்மிள் போட்டால் நம்ம ஃபேஸ் மட்டும் தான் வருது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் இருக்குது. நம்ம சேனலில் வீக்காக இருக்குமே, அப்போது ஃபியூரஸ் ஸ்ட்ரைக்கு போட்டு பார்ப்போம்னு சொன்னால் அங்கேயும் போனால் ஃபியூரஸ் ஸ்ட்ரைக்குன்னு போட்டால் வேறு நம்மலாம் வருது காமெடியாக்கில். ஸோ நம்ம தான் கொஞ்சம் கூகுளும் ஸ்ட்ராங்காக இருக்கும், யூடியூப்பில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ என்னென்னு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100+ நிறைய வீடியோஸ் வந்து 100+ போயிருக்கு. 3 வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 100+ போயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பர்த்டே வீடியோ, அந்த ஷோயிங் மேக்கர், அதுக்கப்புறம் தலை தளபதி அப்டேட்ஸ் போயிருக்கு. ஸோ தலை தளபதினாலே ஒரு கிராண்ட் தான். ஸோ அதனாலே வச்சுக்கலாம். அண்ட் இப்போது அந்த ரீச் ஆகிற அந்த டார்கெட் வந்து 90+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்ம ஸ்டார்டிங் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ கிரிக்கெட் வெர்சஸ் ஃபுட்பாலுக்கு அப்புறம் அந்த ப்ளூ சட்டை அசித்திக்கின் ப்ளூ சட்டை அதெல்லாம் இப்போ 100 வியூஸுக்கான ஒரு சென்னை போட்டுனுக்கு லெட்டர்சி ஊஸ் கம்மிங் ஃபர்ஸ்ட். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அண்ட் இந்த ஃபேக்ட் வந்து ஒரு 4வதுக்கான ஒரு ஃபேக்ட்னே சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் நம்ம வந்து 70 வியூஸ் வந்து ரீச் பண்ணலாம். அதுவே நம்ம கடைசி வீடியோ அதாவது எம்சியூ ஃபேஸ் 4 அப்டேட்ஸ் அந்த டிவி சீரீஸ் அந்த வீடியோ 2 நாளில் வந்து இப்போதைக்கு நான் பார்த்தாலும் ஒரு 56 வியூஸ் கிட்டே போயிருக்கு. ஸோ ரொம்பவும் ஹாப்பியாக இருக்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த வீடியோவும் கொஞ்சம் இந்த வீடியோஸும் கொஞ்சம் அதிகமாகவே போகும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 28 வீடியோ போட்டிருக்கோம். இட் இஸ் திஸ் இஸ் மை 29th வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த கமெண்ட்ஸ்லேயே 67 கமெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. அதிலே கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் ஓட்டுறங்க வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ நமக்கு மொத்தமாக 67 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த நெகட்டிவில் தான் கொஞ்சம் 60 கமெண்ட்ஸ் ஒரு எனர்ஜிக்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஏன்னா 1 ஹவருக்கு நான் வந்து சேனல் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஆனால் நான் திடீர்னு இன்னொன்று பார்க்கும்போது 39 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ யார் இந்த மாதிரி வேலை பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா டோனோ அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டலாம். நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு எக்ஸாம் நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதனால தான் நான் வந்து வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்து ஒரு குட்டி கடை அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் படத்துலேருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கும் வேலண்டைன்ஸ் டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் வச்சுட்டாங்க. அண்ட் இந்த பார்த்திங்க நம்ம தளபதி வந்து பாடுறாரு. அண்ட் ஹெச்பி மூவிஸ் கிரியேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 1 Day to Go அப்படின்னு சொல்லி நம்ம அனிருத் சொல்லியிருப்பார். இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வீக்குக்கும் ஆன்சரிங் கொஸ்டின் ஷேரிங் மை தாட்ஸ் நான் போடுவேன், ஆனால் கடைசி வீக் போடல. ஸோ இந்த வீக்கோட கொஸ்டின்ஸ் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் ஷேரிங் மை தாட்ஸ் பார்த்து இந்த சண்டே வரும்போது. ஸோ எல்லோரும் ஸ்டே டியூன்ட். ஸோ இந்த சண்டே வரும்போது அண்ட் இன்னொரு சந்தோஷமான நம்ம சேனலுக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1800 ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 2000 ரீச் பண்ண இன்னும் 180 வியூஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக இதை வந்து ரீச் பண்ணிடுவோம். இன்னும் 2 வீடியோ கிட்ட நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.